ஹலோ வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்ப வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியும் அதே கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு அரை கப் அப்படிங்கிற அளவில் பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க வெண்பொங்கல் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை உள்ள சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வர அளவுக்கு வருத்தரலாம் ஹையில் வச்சு வறுக்க வேண்டாங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க அப்போ தான் பாசிப்பருப்பு ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் நம்ம இது மாதிரி பருப்பை நல்லா வறுத்துட்டு செய்கிற போது நமக்கு வெண்பொங்கல் வந்து நல்லா மனமாகவும் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும் பாசிப்பருப்பு ரொம்பவே கலர் மாறிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறிச்சுன்னா போதும் பாருங்க பாசி பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை உள்ள சேர்த்துட்டு அரிசியும் பருப்பையும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஊற வைக்க டைம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுடுங்க இல்ல டைம் இல்ல அப்படின்னா அரிசி பருப்பு கழுவிட்டு உடனே கூட குக்கருக்கு மாத்திடலாம் வெண்பொங்கலுக்கு வந்து அரிசி ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம தண்ணி அதிகமாக தான் விட்டு வேக வைக்க போறோம் டைம் இருந்துச்சுன்னா மட்டும் ஊற வச்சுடுங்க பாருங்க இப்ப அரிசியும் பருப்பையும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்ப இது கூட அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இது அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்ப அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சுட்டு குக்கருக்கு மாத்திடலாம் குக்கருக்கு மாத்திட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம எந்த கப் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க நமக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து ரெண்டும் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குங்க ஒன்றரை கப்புக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலா தண்ணி சேர்க்கிறதா இருந்தா ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு அப்படிங்கிற அளவுல தண்ணி சேர்ப்போம் வெண்பொங்கல் அப்படிங்கறதுனால ஒன்றரை கப்புக்கு அஞ்சு கப் ரெண்டு கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்பதான் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வேகும் பாருங்க நான் இந்த கப்பில் தான் அரிசி அளந்து எடுத்தேன் அதே கப்புல அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துரலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாங்க குறைவா சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு பத்திரினா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் அஞ்சு விசல் வேக விட்டுடுங்க அப்போதான் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வேகும் இப்போ இது அஞ்சு விசில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இது கூட தேவையான பொருளெல்லாம் வறுத்து சேர்த்துரலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க நீங்கள் விருப்பப்பட்டா நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதும் இது கூட ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னேறம் ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமா வறுபட்டுருச்சே இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு கால் இன்ச்சளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகாய் போது வெண்பொங்கல் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒன்னும் சேர்த்தீங்கன்னா போதும் பாருங்க இது போற அளவுக்கு வருப்பட்டுருச்சு கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்துரலாம் அவ்வளோதாங்க எல்லா பொருளும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை பொங்கலோடு சேர்த்துடுங்க பால் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவு சேர்த்தீங்கன்னா போதும் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பால் சேர்த்து செய்யற போது வெண்பொங்கல் வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும் இப்போ இது கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு சேர்க்கிற போது மட்டும் கவனமா குறைவா சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பொங்கல் வேக வைக்கிற போது தேவையான அளவு சேர்த்துருக்கோம் பாருங்க அவ்வளவுதான் நம்ம வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் தயாராகிடுச்சா கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூடிய நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி